ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேபி சாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு யான், சிஸ்ஸர், ஹூக், நீடில் இதுதான் தேவை. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 15 செயின்ஸ் நான் போடுறேன். ஃபிஃப்டீன் செயின் போட்டதுக்கப்புறம் பேக்கில் இருந்து ஃபோர்த்து செயினை கவுண்ட் பண்ணி அதில் நான் ரெண்டு டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஒன்று அதே செயினில் இன்னொன்று, ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 10 செயின்லேயும் நான் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிற போகிறேன். இப்போ ஃபுல்லாக 10 டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ லாஸ்ட் ஒரு செயின் மட்டும் இருக்கும். அந்த ஒரு செயினில் 5 டபுள் க்ரோஷே போட போகிறேன். 1 2 3 4 5 5 போட்டுட்டு இதை அப்படியே டர்ன் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு 10 செயினில் ஒரு டபுள் க்ரோஷேவாக போடணும். டென் கம்ப்ளீட் பண்ணதும் நெக்ஸ்ட்டு செயினில் ரெண்டு டபுள் க்ரோஷே போடணும். 1 அதே செயினில் இன்னொன்று, ரெண்டு போட்டாச்சு. லாஸ்டில் நம்ம ஃபஸ்ட்டு டேர்ன் பண்ணியிருந்த செயினில் 3rd செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது டோட்டலாக நம்மளுக்கு 30 ஸ்டிச்சஸ் இருக்கும். இதுதான் ஷூவோட பேஸ் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதே இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். நெக்ஸ்ட்டு 2 செயினில் ரெண்டு டபுள் க்ரோஷே போடுறேன். 1 2 அகைன் அடுத்த செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷே போடுறேன். இப்போ ஃபுல்லாக 2 போட்டேன். நெக்ஸ்ட்டு 10 செயினுக்கு ஒரு டபுள் க்ரோஷேவாக போடுறேன். டென் டபுள் க்ரோஷே ஃபுல்லாக போட்டேன். நெக்ஸ்ட்டு 5 செயினில் 2 டபுள் க்ரோஷேவாக போட போகிறேன்.
ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதும் நெக்ஸ்ட்டு அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 10 செயினில் ஒரு ஒரு டபுள் க்ரோஷேவாக போடணும். டென் செயின் கம்ப்ளீட் பண்ணதும் லாஸ்ட்டில் ரெண்டு செயின் இருக்கும், அந்த ரெண்டு செயின்லேயும் ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷே போடணும். ஒரு செயினில் ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டேன், லாஸ்ட்டு செயினில் இன்னும் ரெண்டு டபுள் க்ரோஷே போடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க தேர்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த ரவுண்டில் டோட்டலாக நம்மளுக்கு 40 செயின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அதே மாதிரி 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரவுண்டில் ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே போடணும். நம்மளுக்கு டோட்டலாக 40 செயின்ஸ் கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட 3 செயினையும் ஒரு டபுள் க்ரோஷேன் கவுண்ட் பண்ணிக்கிறணும். அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதும் ஃபஸ்ட்டில் இருக்க தேர்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். டோட்டலாக 40 ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 செயினில் டபுள் க்ரோஷே டூகெதர் செய்ய போகிறோம். யானை ஒரு வாட்டி சுற்றி செகண்ட் செயினில் உள்ளே விட்டு எடுக்கும் போது 3 லூப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 லூப்பை மட்டும் எடுத்துட்டு மீதி 2 லூப் இருக்கும். இதை நம்ம நார்மல் டபுள் க்ரோஷேன்றப்ப அதை எடுத்துருவோம். அதை எடுக்காமல் அகெயின் ஒரு வாட்டி யானை சுற்றி தேர்ட் செயினுக்குள்ளே விட்டு ஃபஸ்ட்டு 2 லூப் எடுத்தோன்னே 3 லூப் இருக்கும். இந்த 3 லூப்பையும் ஒன்றா ஒரு வாட்டி யானை சுற்றி எடுக்கணும். இதுதான் டபுள் க்ரோஷே டுகெதர். இதே மாதிரி அடுத்த 2 செயின்லேயும் இன்னொரு வாட்டி செய்யணும். டபுள் க்ரோஷே டுகெதர் எதுக்கு செய்கிறோன்னா, நம்மளுக்கு நம்ம செயின்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக செய்கிறோம். அதனால 2 செயினை சேர்த்து ஒரு செயின்குள்ளே கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு 31 செயினில் ஒரு ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்ததும் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி டபுள் க்ரோஷே டூகெதர் 2 டைம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே டூகெதர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது 2வது டபுள் க்ரோஷேவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது அதே போல் ஸ்டார்டிங்கில் இருக்க தேர்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த ரவுண்டில் நம்ம ரெடியூஸ் பண்ணனால நம்மளுக்கு 40 ஸ்டிச்சஸ்லேருந்து 36 செயின்ஸ் தான் ரெடியூஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ரவுண்டில் 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரவுண்ட்லேயும் நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். அதனால நெக்ஸ்ட்டு 3 செயினுக்கு டபுள் க்ரோஷே டூகெதர் பண்ணுறோம். யானை ஒரு வாட்டி சுற்றி ஃபஸ்ட்டு செயின்குள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு அதில் 3 லூப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 லூப்பை மட்டும் எடுத்துட்டு அகெயின் ஒரு வாட்டி யானை சுற்றி செகண்ட் செயின்குள்ளே விட்டு எடுக்கிறேன். இதுலேயும் ஃபஸ்ட்டு 2 லூப்பை மட்டும் எடுத்துருக்கிறேன். அகெயின் ஒரு வாட்டி யானை சுற்றி தேர்டு செயின்குள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். இப்போது நம்மளுக்கு ஃபைனலாக 4 லூப் இருக்கும். அந்த 4 லூப்பையும் ஒன்றா எடுத்துக்கிறோம். இதுதான் டபுள் க்ரோஷே டுகெதர் 3 செயின்ஸ்க்கு பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணணும்.
நெக்ஸ்ட் 23 செயினில் ஒரு ஒரு டபுள் க்ரோஷேவாக போடுறேன். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே டபுள் க்ரோஷே டூகெதர் ஃபார் 3 செயின்ஸ் பண்ணுறேன். அதை 2 டைம்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு வாட்டி பண்ணிட்டேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு 3 செயினில் பண்ணணும். இப்போ ரெண்டு வாட்டி கம்ப்ளீட் பண்ணதும் ஃபஸ்ட்டில் இருக்க 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த ரவுண்டில் நம்மளுக்கு டோட்டலாக 28 ஸ்டிச்சஸ் இருக்கும். நம்ம செயின்ஸை ரெடியூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு சைஸ் சின்னதாகிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 2 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரவுண்டில் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே டூகெதர் ஃபார் 2 செயின்ஸ் பண்ண போகிறோம். அதை 2 டைம்ஸ் செய்ய போகிறோம். யானை ஒரு வாட்டி சுற்றி ஃபஸ்ட்டு செயின்குள்ளே விட்டுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு 3 லூப்ஸ் இருக்கும். அகெயின் ஒரு வாட்டி யானை சுற்றி அடுத்த லூப்பில் விட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபுல் செயின்ஸையும் ஒரே டயத்தில் வெளியே எடுத்துக்கிறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷே டூகெதர் இதே மாதிரி இன்னொரு டைம் செய்ய போகிறோம். யானை ஒரு வாட்டி சுற்றி உள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டு அகெயின் ஒரு வாட்டி சுற்றி நெக்ஸ்ட் செயினில் உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கிறோம். ஃபுல் லூப்பையும் ஒரே டயத்தில் வெளியே எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 19 செயினில் ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஒரு வாட்டி யானை சுற்றி உள்ளே விட்டு 3 லூப்பையும் ஒன்றா வெளியே எடுக்கணும். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி 19 செயின்ஸுக்கு பண்ண போகிறோம். நான் ஃபுல்லாக 19 செயின் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஹாஃப் டபுள் க்ரோஷே டூகெதர் ஃபார் 2 டைம்ஸ் பண்ண போகிறோம். யானை ஒரு வாட்டி சுற்றி உள்ளே விட்டு 3 லூப் இருக்கும். அதோட அகெயின் யானை ஒரு வாட்டி சுற்றி நெக்ஸ்ட் லூப்பில் விட்டு ஹோல் லூப்பையும் ஒரே வாட்டி சுற்றி வெளியெடுக்கிறோம். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே டூகெதர். இதே மாதிரி அகெயின் லாஸ்ட்டில் உள்ள 2 செயின்லேயும் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டாக வந்ததும் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட 2 செயினில் டாப்பில் இருக்க செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு டோட்டலாக 24 செயின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ரவுண்டில் 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரவுண்டில் ஒவ்வொரு செயின்லையும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். டோட்டலாக நம்மளுக்கு 24 டபுள் க்ரோஷேட்ஸ் வந்திருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்ததும் டாப்பில் இருக்க செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனல் ரவுண்ட் வந்தாச்சு. இதுலேயும் 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒரு எல்லா செயின்லேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதே 24 டபுள் க்ரோஷே நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கும். அண்ட் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் உள்ள டபுள் க்ரோஷேவோட டாப் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் த்ரெட்டை எக்ஸஸாக விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நீடில் இன்செர்ட் பண்ணி
ஒவ்வொரு செயின்ஸ்லேயும் நான் இன்செர்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் பாட்டமில் இருக்கிற த்ரெட்டையும் ஒரு நாட் பண்ணிவிட்டு அதையும் நீடில் இன்செர்ட் பண்ணி எல்லா செயின்ஸ்லேயும் இன்செர்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலாக ஷூ லேஸ் இன்செர்ட் பண்ணிடலாம். நம்ம ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ண ரோவில் இன்செர்ட் பண்ணி இந்த லேஸை எடுத்துக்கலாம். ஷூ லேஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு 5 டபுள் க்ரூஷே டுகெதர் பண்ணிவிட்டு 60 செயின்ஸ் போட்டுட்டு அண்ட் ஃபைனலாக அகெயின் ஒரு 5 டபுள் க்ரூஷே டுகெதர் பண்ணி எக்ஸஸ் த்ரெட்டை நீடில் இன்செர்ட் பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், இதுதான் அதோட ஃபைனல் லுக்.